ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, தமிழக அரசாங்கத்தின் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம். குரூப் ஃபோருக்கு இணையான வேலைவாய்ப்பு தகவல்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பல பேர் ஆசைப்பட்ட ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு தகவல்னே சொல்லலாம். மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் ஒரு 265 காலி பணியிடங்கள் கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பதவிகள் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கணினி பொறியாளர், அலுவலக உதவியாளர், மின் பொறியாளர், நூலக உதவியாளர் போன்ற பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு தகவல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்பு மினிமம் குவாலிஃபிகேஷனாக சொல்லி கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாத சம்பளமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,900 கொடுத்துருக்காங்க. 113,500 கொடுத்துருக்காங்க. மாத கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கால அவசகாசம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தான் இருக்குது. இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும், யார் யாரால் தகுதியானவர்கள் போன்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இது போன்ற வீடியோ தகவல் நம்ம சேனலில் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதான் நோட்டிஃபிகேஷன். இது மொத்தம் 9 பேஜ் கிட்ட இருக்குது. மொத்தம் 9 பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தட்டச்சர் டைப்பிஸ்ட் போஸ்ட் மட்டுமே 6 போஸ்ட்டு கிட்ட கேட்டிருக்காங்க. 18,500 58,600 வரைக்கும் சேலரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் ஆனாலே போதும், மித்து டைப்பிங் ஸ்கில் இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் ஹையர் அண்ட் லோயர், இங்கிலீஷ் லோயர் முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நூலக உதவியாளர் போஸ்ட் வந்து வந்து ஒரு போஸ்ட் கேட்டிருக்காங்க. நூலக உதவியாருக்கு 10th பாஸ் ஆகிட்டா போதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டிப்ளமோ லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு 18,500 58,600 வரைக்கும் சேலரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கூர்க்கா, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிலில் தான் இதுக்கு வேலை, 2 பேர் கேட்டிருக்காங்க. மஸ்ட் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், 11,600 சேலரி. அதுக்கடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4ஆம் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 சீரியல் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலுவலக உதவியாளர். மொத்த காலி பணியிடங்கள் வந்து 65 போஸ்ட்டு கிட்ட எடுக்க போகிறாங்க. இது 10th குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க, அதாவது 8th குவாலிஃபிகேஷன். ஆனால் குரூப் 4க்கான இணையான சம்பளத்தை தான் கொடுக்க போகிறாங்க. 15,900 50,400 வரைக்கும் சேலரியாக கொடுக்க போகிறாங்க. இதுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போத சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றும் பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. உபக்கோவில் பல வேலை உதவி சமையலாளர் 1000 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 26 உபக்கோயில் பல வேலை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 26 போஸ்ட்டு கிட்ட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பூஜை காவல் 1 போஸ்ட்டு கேட்டு கொடுத்துருக்காங்க. பத்திரப்பத்தி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா காவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் வந்து ஓப்பனிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 275 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. தொழில்நுட்ப பணி காலி பணியிடங்கள் சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிகிரி படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. டிகிரின்னு பார்த்தீங்கன்னாக்கா கணினி பொறியாளர் அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 1 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. 35,900 வந்து சேலரியாக கொடுத்துருக்காங்க. 113,500 வந்து உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. A level மெட்ரிக் லெவல் 1னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் கிளாஸான வேலை. குரூப் 2க்கான வேலைக்கு வாய்ப்பு தான் இது. இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது BE BTech கம்ப்யூட்டர் முடித்தவங்க இதற்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இளநிலை பொறியாளர் மின் நிலை கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க 1 போஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வரைவாளர் சிவிலில் கேட்டிருக்காங்க. வரைவாளர் மின் பொறியாளர் TEE கேட்டிருக்காங்க. தொழில்நுட்ப உதவியாளர் சிவிலில் கேட்டிருக்காங்க. 6 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ பம்ப் கேட்டிருக்காங்க 6 போஸ்ட்டு. அண்டு பிளம்பரில் ஒரு 15 போஸ்ட்டு. இதெல்லாம் ஐடிஐ முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஐடிஐ முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. தண்ணீர் சுத்திகரிப்பு நிலைய இயக்குனர் பார்த்தீங்கன்னாக்கா 2 போஸ்ட்டு. இதுக்கு ஐடிஐ முடிச்சுட்டு 10th பாஸ் ஆகிட்டு அல்ல ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 16,600 52,400 வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பத்துக்குமே குறைஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா 8 இல்லைன்னா 7 போஸ்ட்டு கிட்ட எடுக்கிறாங்க. மருத்துவர் FANA அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலம் 2 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஆசிரியர் காலி பணியிடங்கள் தனியாக கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 16 போஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஆங்கிலத்தில் 2, தமிழில் 4, கணிதம், வரலாறு, இயற்பியல், வேதியியல், உயிரியல், இசை ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர், உடற்கல்வி பெண் ஆசிரியர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் மற்ற போஸ்ட்டில் 1 போஸ்ட் எடுக்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆயோக உதவியாளர் லேப் அசிஸ்டண்ட் 1 போஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க.
வேத பாடசாலை தேவ ஆசிரியர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, உள்துறை காலி பணியிடங்கள் சொல்லிட்டு தனியாகவே கொடுத்துருக்காங்க, நாதஸ்வரம் தவில் தாளம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நாதஸ்வரம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு போஸ்ட்டும், தவில் ஐந்து போஸ்ட்டு. அர்ச்சகர்லாம் வந்து அவங்க வந்து அந்த ரிலீஜியன் பேஸ் பண்ணி, இந்தியன் ஹிந்து ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் 41 பதவிகள் கிட்ட எடுக்க போகிறாங்களாம். 41 விதமான பதவிகள் எடுக்கிறாங்க. அதில் வந்து 265 காலி பணியிடங்கள் இருக்குது. இது எங்கெங்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கிற திருக்கோயிலனா பழனி தண்டாயுத பாணி திருக்கோயிலில் தான் வந்திருக்கு. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கனாக்கா அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்கை கிளிக் பண்ணாலே போதும், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். சாரி, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுற மெத்தடும் கொடுத்துருக்கேன். இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 7ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 7 மாலை 5:45 கொடுத்துருக்காங்க. இன்னும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-15 நாள் தான் இருக்குது. இதற்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுத பாணி சிவ சுவாமி திருக்கோவில் பழனியில் கொடுத்துருக்காங்க, திண்டுக்கல் மாவட்டம். இது பழனியில் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ளவங்க அனைத்து ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். இதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. நீங்கள் விருப்பப்படுறவங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஆஃப்லைன் மூலம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கை கொடுக்குறேன், விண்ணப்ப படிவத்துக்கான லிங்க்கை கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை கொடுக்குறேன். கிளியராக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். மற்றும் எப்படி விண்ணப்பிக்கலான்றத பார்க்கலாங்க. ஆல்ரெடி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அருள்மிகு தண்டாதிவாணி சிவன் திருக்கோவில் பழனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 2 என்வலப் கவர் எழுதணும். 1 என்வலப் கவரில் நம்ம அனுப்ப வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்டு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் அனுப்பணும். இன்னும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ் தான் நம்ம ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அட்ரஸ் நம்ம எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 100 என்வலப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்வலப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் அட்ரஸ்ஸு கேட்டிருக்காங்க. செல்ஃப் அட்ரஸ் எதுக்காகனா நம்ம இன்டர்வியூ லெட்டர் நம்மளுக்கு வீட்டுக்கு தேடி வரும். இதற்கு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணதுக்கு எப்படி ஃபில்லப் பண்ணலான்றது பார்த்தீங்கன்னாக்கா, நாம் என்ன பதவிக்கு அப்ளை பண்ண போகிறோம், பதவியின் பெயரை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணணும். அந்த பதவி பெயர் என்னன்றது பார்த்துக்கோங்க. நீங்கள் என்னென்ன பதவிக்கெலாம் அப்ளை பண்ணலாம்ன்றத கொடுத்துருக்காங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரரின் புகைப்படம் கேட்டிருக்காங்க. புகைப்படத்தை ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. பதவியின் பெயர், நான் அப்ளை பண்ணுற பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா அலுவலக உதவியாளர் போஸ்ட்னு அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரின் பெயர் கேட்டிருக்காங்க, அது என்னன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்களோட விண்ணப்பதாரர் பெயர் என்னவோ அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு அப்ளை பண்ணுறேன்னா குமரேசன் சொல்லி கொடுத்துருக்கேன். தந்தை அந்த கணவர் பாதுகாவலர் பெயர் கேட்டிருக்காங்க, ஆறுமுகசாமின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், நீங்களே வீட்டிலேருந்து நீங்களே ஃபில்லப் பண்ணிடலாம். ஃபில்லப் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி ஃபில்லப் பண்ணிவிடுங்க. கீழே கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும், கையெழுத்து கரெக்டாக போடுங்க. அது கூட நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டு கூட, இந்த டாக்குமெண்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணதை அழகாக மடித்து அவங்க கொடுத்துருக்க கவரில் எழுதணும். கவரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்வலப் கவரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த வரிசை எண் கண்டிப்பாக எழுதணும், அந்த பதவியின் பெயரும் எழுதணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வரிசை எண் 4க்கு நம்ம அப்ளிகேஷனில் வரிசை எண் 4 தான் அலுவலக உதவியாளர் பணியிடம். அந்த வரிசை எண் 4ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்லப் பண்ணிவிட்டு அலுவலக உதவியாளர் பதவியின் பெயர் எழுதிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம இன்சர்ட் பண்ணோம். அது கூட என்னென்ன வைக்கணும்னா அலுவலக உதவியாளருக்கு கல்வி தகுதி என்ன, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கான சர்டிஃபிகேட் என்கிட்ட 8ஆம் வகுப்பு தேர்ச்சி சர்டிஃபிகேட் இல்லை சார், அப்போ நான் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, 10th முடிச்சிருந்தாக்கா அந்த சர்டிஃபிகேட் எடுத்துங்க, அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துங்க. அப்புறம் டிசி வேணும், கம்பல்சரி டிசி கேட்டிருக்காங்க. டிசி வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அது வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் வழியில் படித்ததுக்கான சான்றிதழ் இருந்தாலும் அப்ளை பண்ணிங்க. ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு கொடுத்துருங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 1 or 2 எடுத்து வச்சுங்க. இதை கூட இல்லை அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஜாதி சான்றிதழ் கம்பல்சரி கேட்பாங்க, ஜாதி சான்றிதழ் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட ஜாதி பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹிந்து கம்யூனிட்டி, அதாவது இந்து ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்லப் கார்டில் உங்களோட செல்ஃப் அட்ரஸில் உங்களோட அட்ரஸை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். 25 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்டாம்ப் ஓட்டணும், அதையும் ஓட்டிடுங்க. அதில் என்லப் கவர் மேலே 25 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்டாம்ப் ஓட்டி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, என்லப் கவரு, உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க இன்னொரு இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அந்த அட்ரஸுக்கு ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள்ளே அனுப்புகிற மாதிரி பார்த்துங்க.
ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தகவல் தான். இந்த வேலை வாய்ப்பு தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கெல்லாம் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ டீட்டெயிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.